வச்சு வச்சுக்கிடுவோம். அளவு நான் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஒரு பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். அரைச்சி எடுத்துக்கிடுவோம், நிறைய அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கடாய் எடுத்து காய வச்சுட்டேன். இப்போ கடுகு போட்டுருவோம், வச்சுருக்கோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை தான் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிடுவோம். நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை ஆட் பண்ணிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரையே லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் போட்டுருவோம். பாசி பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா குக் ஆகிடுது. அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்டான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறேன்.